எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா தரமான ஐந்து ஹெச்எஃப் மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான click பண்ணிக்கோங்க உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு இருந்ததுனாக்கா எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாட்டோட விற்பனையை ரொம்பவும் எளிதாக்கி தரும் இந்த மாடு எங்கே இருக்குனாக்கா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் திருப்பனந்தாள் அப்படின்ற கிராமத்தில் இந்த ஐந்து மாடுகளும் இருக்குது இந்த மாட்டோட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் கார்த்திகேயன் இவர் மாட்டோட இவரோட ஐந்து மாட்டோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஐந்து மாடுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா தெரியும் மாடு பார்த்தவுடனே பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு மாடு பார்த்தவுடனே பிடிக்கிற அளவுக்கு இருக்குது மாடு எல்லா மாடுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் மற்றும் அட்ரஸ் டீடைல் வந்து உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோலையும் அப்பப்போ செலெக்ட் பண்ணிவிடுறேன் இந்த மாடுங்கள்லாம் வேணும் உங்களை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் கார்த்திகேயனை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாம் மாடு வேணும் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் மாட்டை கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் வாங்க இப்போ மாட்டை பற்றி பார்த்துடலாம் இந்த ஐந்து மாட்டையும் ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் முறைய முதல் மாடு வந்து பார்த்தோம்னாக்கா எச்எஃப் மாடு தலையீர்த்து நாலு பல்லுப்பட்டிருக்கு இன்னும் பத்து நாளைக்குள்ளே கன்று நின்றோம் அப்படின்ட்டு அந்த ஐயா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கு சுழி பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது குணத்துலேயும் எந்த குறையும் கிடையாது ரொம்ப அமைதியான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கருவை பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் அப்படி எதிர்பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதோட மடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய மடியாக இருக்கிறதுனால காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு மாட்டோட விற்பனை பதிவு பார்த்துக்கலாம் இரண்டாவது பார்த்துட்டு இருக்க மாடு வந்து கிர் மாடு கிரு ஹெச்எஃப் கிராஸு அதாவது கிர் மாடும் ஹெச்எஃப்பும் கலந்த கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் வீத்து மாடு இன்னும் ஒரு வாரம் ஏழு நாளைக்குள்ளே கன்று நின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்திலேருந்து பத்து நாளைக்குள்ளே கன்று நின்றோம் இந்த மாட்டோட கரவித்திறன் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஆறு ஏழு லிட்டர் ஈவினிங் ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஐயா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து பார்த்தோன்னாக்கா வெயிலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வெயில் குளிர் மழை இதுக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஏன்னால் இதில் வந்து கிராஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து பார்த்திங்கனாக்கா தலையத்தில் ஏழு டு ஆறு லிட்டர் கறந்ததாகவும் இரண்டாவது ஈத்தில் எட்டு முதல் ஏழு லிட்டர் கறக்கும் ஏன்னா முதல் ஈத்தில் கொஞ்சம் கம்மியாக கறந்ததுன்னா இரண்டாம் இத்தில் அதிக கறவை எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து முதல் ஈத்தில் ஏழு லிட்டரும் இரண்டாவது இடத்தில் காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் கறக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம மூன்றாவது காரி சட்டை ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவு பார்த்துடலாம் வாங்க இந்த ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்தோம்னாக்கா இரண்டாவது ஈத்து மாடு ஆறு பல்லு பட்டிருக்கு இன்னும் பதினைந்து முதல் பதினெட்டு நாளுக்குள்ளே கன்று இன்றோம் அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை யூத்தில் ஏழு முதல் காலையில் ஏழு ஈவினிங் ஆறு லிட்டர் வரைக்கும் கத கறவை இருந்ததாகவும் இந்த மாடு இரண்டாவது ஈத்துல எட் காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் ஏன்னா கா முதலீதத்தில் காலையில் ஏழு லிட்டர் கறக்குது போது இரண்டாம் இதுல பால் வர்க்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயந்தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாடு சுழி பிரச்சனை இந்த மாட்டுக்கும் சுழி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது குணத்துலையும் எந்த குறை கிடையாது குணமும் எந்த பிரச்சனையும் இல்லை மாடு கறவையின் போது கால் நினைக்க தேவல அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காங்க ஸோ மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம இன்னொரு குயின் ஒயிட் குயின் மாட்டோட விற்பனை பதிவு பார்த்துடலாம் அந்த மாடு பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக அழகாக இருக்குது மாடு பார்த்தோன்னே பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி மாடு பார்த்தவொடனே பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது மாடு பார்க்கறதுக்கு வாங்க அந்த மாட்டை பார்த்துடலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா இது ஹெச்எஃப் மாடு பியூர் ஒயிட்டு அதான் குயின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடு தலை ஈத்து மாடு இரண்டு பட்டிருக்கு இன்னும் ஏழு டு பத்து நாளைக்குள்ள கன்று என்றும் மடி இன்னும் இருக்கு இன்னும் தாராளமாக மடி இறங்கும் பாருங்க மடி மடியும் நல்லா பெருசாக இருக்குது மாடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாடோட கறவை வந்து ஒரு நாளைக்கு காலையில் எட்டு லிட்டர் ஈவினிங் ஏழு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மொத்தமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடு தலையீத்து மாடு ரெண்டு பல்லு பட்டுருக்குது அப்படின்றதுனால ஏழு எட்டு ஈத்துக்கு வரைக்கும் வச்சு கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் இந்த ஐந்து மாடுகளும் பார்த்தீங்கனாக்கா பண்ணை முறையில் வளர்க்குறதுக்கும் வீட்டு முறையில் வளர்க்குறதுக்கும் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வர மாடு தான் எல்லாத்துக்குமே கரெக்டான முறையில் பயன்படுத்தினா எல்லா மாடுமே நல்ல கறவையில் சூப்பராக மாடு பால் கறக்கும் அதே மாதிரி வீட்டுக்கும் பயன்படும் பண்ணை முறையில் வ வளர்க்குறவங்களுக்கும் பத்து ரூபா பயன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசியாக பார்த்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி சும்மா ஃபேஷனுக்காக மாடு வளர்க்குறேன் வீட்டில் மாடு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாடு செட் ஆகும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குயின் மாதிரி இருக்குது பெட் மாதிரி வளர்க்குறவங்களுக்கு கூட இந்த மாடு வந்து பிடிச்சிரும் ஸோ பெட்டாக கூட இந்த மாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு மாடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த ஐந்து மாடுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா சுழி பிரச்சனை எதுவுமே கிடையாது சுழியெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம சொன்ன அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர் வந்து உறுதியளிச்சிருக்காங்க இந்த காரி சட்டை ஹெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னாக்கா தலையீத்து மாடு நாலு பல்லு பட்டுருக்கு இந்த மாட்டுக்கு மறி மடி வந்து இறங்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு பன்னெண்டு முதல் பதினைந்து நாளுக்குள்ளே கன்றுகின்றோம் அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காங்க ஈத்தோட பால் கறவைத்திறன்னு பார்த்தோம்னாக்கா காலையில் ஆறு ஈவினிங் ஆறு லிட்டர் மொத்தமாக பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாடு சுழி பிரச்சனை எதுவுமே கிடையாது வாங்கக்கூடிய அனைத்து ஐந்து மாடுகளும் சுழி பிரச்சனை குணத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க மாடு வாங்கிட்டு வரும்போதே எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாடு வந்து ரொம்ப தரமாகவும் கரெக்டான விலையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் எல்லா மாட்டையும் அவங்களே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க ஸோ மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாம் மாட்டை வந்து நேரில் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா விலையும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கும் முறையான தீவனம் வந்து கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா தீவன மேலாண்மையை கரெக்டாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்கா அடர் தீவனம் உலர் தீவனம் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா மாடு நம்ம கறக்கும்னு சொன்னதை விட அதிகமாக கறவை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு மாட்டை வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலையே ம எந்த மாட்டுக்கும் அந்த ஐந்து மாட்டுக்கும் வந்து விலை எந்த மாட்டுக்கும் நான் வந்து விலை சொல்லலை இந்த ஐந்து மாட்டுகளோட விலையும் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் விலை மாறுபடும் ஒவ்வொரு மாட்டுக்கும் அதன் வயது பல்லு கறவை திறன் இது எல்லாத்தையும் குணம் எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொரு மாட்டுக்கான விலையும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாட்டோட விலையும் தனித்தனியாக சொல்ல முடியாததுனால விலை ஐம்பத்தைந்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் கார்த்திகனோட கான்டாக்ட் டீட்டெயிலில் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் அவரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே டெலிவரி பண்ணணுமோ அங்கே டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக சார்ஜ் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா மாடு விலை அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கு நிறைய நண்பர்கள் ரிஸ்க் எடுத்து கமெண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் மாடு விலையை எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நிர்ணயிக்கல மாட்டோட ஓனர் தான் நிர்ணயிக்கிறாங்க மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ அந்த மாட்டை பேசி வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க ஏன்னா மாட்டுக்கும் மாட்டுக்காரருக்கும் வா வாங்குறவங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக தான் நம்ம அமையிறோம் ஸோ மாட்டோட விலையை நாம் நிர்ணயிக்கல மாட்டுக்காரர் தான் நிர்ணயிக்கிறாங்க அவங்க கிட்ட பேசி நீங்கள் மாட்டை வாங்கிக்கோங்க நன்றி